ஓம் ஞானரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இன்று நல்ல நாள் அன்பார்ந்த பன்னண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது ஆண்டு மாசி ஒன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கும்ப லக்னம் இருப்பு நான்கு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி நாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நான்கு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாமயோகம் இன்று காலை ஏழு பதினெட்டு வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை வணிசை பின்பு இரவு எட்டு முப்பத்தி நான்கு வரை பத்திரை பின்பு பவம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் ராகு பகவான் சந்திர பகவான் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு உள்ள நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கம் இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு நல்ல வரவும் வரும் அது அந்த வரவுனால லாபமும் வரும் அந்த லாபத்தினால இந்த நாள் நீங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு தந்தை வழி சொத்துனால வந்து ஒரு வரவு வரத்துக்கு உண்டான அமைப்பும் இருக்கு அது எப்படின்னா அப்பாவோட சொத்து வந்து இவ்வளோ நாள் விற்காம இருக்கும்போது அதனால் கிடைக்கிற ஒரு லாபமாக இருக்கலாம் இல்லை அப்பாவோட சொத்தை வந்து பேங்க்கில் வச்சு ஒரு மார்கேஜோ கொலாட்ரோல எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அதனால் ஒரு வரவும் உண்டு அதனால் இந்த வரவை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய கௌரவமும் இந்த நாள் வந்து வளர்த்துக்கு உண்டான நாளாக அம் அமையும் கௌரவம்னு என்னென்னா மரியாதை இவ்வளோ நாளாக வந்து உங்களை என்னன்னு கண்டுக்காத நபர்கள் இந்த நாள் வந்து உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல ஒரு விருந்து விருந்து கொடுக்குற இடத்துல வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அந்த அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கௌரவமாகவும் இருக்கும் ஒரு மரியாதையுமாக இருக்கும் அதனால் இந்த நாள் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பும் அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் அமையக்கூடிய நாளாக அமையுது அந்த சூழ்நிலை உள்ள நாளை வந்து விட்டுடாமல் அந்த சூழ்நிலையை உங்களோட வளர்ச்சிக்காக சாதகமாக பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம் நீங்கள் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வந்த தானம் தர்மத்தினால தான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரவு உள்ள நாளாக வ இருக்குது அதனால் வந்து நீங்கள் செய்கிற தர்ம காரியமும் தானம் செய்ய தானம் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் பலன் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதோட பலனும் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற கைமேல் பலன் அதனால் வந்து கண்டினியூஸாக முடிஞ்ச வரைக்கும் தான தர்மத்தை செஞ்சிட்டே வாங்க இந்த நாள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வரவு நாளாக என்றும் அமையும் பரிகாரம் சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் வெட்டுடைய காளியம்மன் அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க அந்த அம்பாவை வந்து நீங்கள் மனசார வேண்டிக்குங்க உங்களால் போக முடியலன்னா கூட அந்த அம்பாலோட ஃபோட்டோவை கூகுள் பண்ணி அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால் வந்து ப்ரிண்டவுட்டே எடுக்க தேவையில்ல உங்களை மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு வந்திங்கனாவே இந்த நாள் அம்பாலோட அனுகிரகம் என்னைக்கு நிறைஞ்சிருக்கும் உங்களால் வந்து சிவகங்கைக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மனுக்கு போங்க பக்கத்துன்னா உடனே அடுத்த தெருவுன்னு நினைக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணிவிட்டு அந்த அம்மன் கோயிலுக்கு போகும் போயிட்டு வாங்க போகும்போது தேன் வாங்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு நூறு கிராமாக இருந்தாலும் சரி ஒரு அரை லிட்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ முடியுமோ அந்த தேனை வாங்கிட்டு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க இந்த அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகமாக தேனை தந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பத்து மடங்கு அளவுக்கு இல்லாமல் நூறு மடங்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அமைப்பாக அமையும் அதனால் இந்த ஒரு நாள் மட்டும் அம்பாளுக்கு தேன் தானமாக கொடுக்காம உங்களால் முடியும் போதெல்லாம் எப்பப்பெல்லாம் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ வந்து தேனை தானமாக கொடுத்துட்டு வாங்க தொழில் முன்னேற்றம் அடையும் இத்தொழில் வந்து தொழில் அதிபர்களுக்கும் மட்டுமில்லை யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து மாதம் சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையும் கனவுகளும் பலன்களும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அம்பு அப்படின்னா வந்து வில்லுலேருந்து வர அம்பு வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி நீங்கள் வந்து அம்பு மட்டும் வருதே வில்ல காணும் தேடாதீங்க அம்பு வந்து வில்லுலேருந்து வந்துட்டாவே அது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதான் அர்த்தம் அம்பை கண்டால் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்